வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். நம்ம வந்து செட் ஆஃப் 6 ரெசிபீஸ் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அதில் வந்து இன்றைக்கும் செட் ஆஃப் 6 ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து குருமா எப்படி பண்ணுறதுன்னு, அதாவது வெள்ளை குருமா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். வாங்க. தாளிக்கிறதுக்கு வந்து பட்டை, கிராம்பு, சோம்பு, ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா, காரத்துக்கு பச்சை மிளகா தான். இது கூட வந்து ஒரு வெங்காயம், நல்ல மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம், அதையும் சேர்த்துறேன். கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கியிருக்கு. இப்போ வந்து கொஞ்சம் புதினா இலையை போட்டுக்கலாம். நாம் இது கூட தேவையான உப்பையும் சேர்த்துருவோம். இன்றைக்கி வந்து குருமாக்கு தக்காளி எல்லாம் சேர்க்க போகிறதில்ல, அதே மாதிரி மஞ்சள் பொடியும் போட போகிறதில்ல. ஒயிட்டாக தான் நான் பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தக்காளியும் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி சேர்த்தா போதும், அப்படி சேர்க்கறதா இருந்தால் கூட. ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். கருவேப்பில அப்புறம் ஒரு மீடியம் சைஸில் ஒரு 3 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி விடுவோம். கொதிக்கட்டும். நான் வந்து நல்லா ஒரு குட்டி கப்பில், இந்த கப்பில் ஒரு கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் எடுத்துகிட்டு அதில் ஒரு 4-5 முந்திரி பருப்பு, அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு. தாளிக்கும் போது 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டோம், இப்போ அரைக்கும் போது 1/2 டீஸ்பூன் சோம்பு. 1/2 டீஸ்பூன் சோம்பு, முந்திரி பருப்பு, தேங்காய். முந்திரி பருப்பு வேண்டாம்னா நீங்கள் வந்து பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா நீங்கள் கசகசா இருக்கு இல்லையா, அதை லைட்டாக வறுத்துட்டு அதை கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் தேங்காவோட. ஸோ இப்போ அரைச்ச விழுதை சேர்த்துருவோம். நான் வந்து தேங்காய், முந்திரி பருப்பு, சோம்பு அரைச்சிருக்கேன். இப்போ அரைச்ச விழுதை சேர்த்துடலாம். மிக்ஸி ஜார் அலம்பி ஒரு டம்ளர் தண்ணியும் விட்டாச்சு. இதெல்லாம் சேர்ந்து ஒரே ஒரு கொதி வரட்டும். கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுடலாம். ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நல்ல ஒரு கொதி வந்துடுது. மேலாக கொத்தமல்லியை போட்டு ஆஃப் பண்ணிடலாம். இன்றைக்கி சப்பாத்தி மட்டும் நான் வந்து சாப்பிட்ற சமயத்தில் தான் பண்ணிக்க போகிறேன். ஸோ குருமா வந்து ரெடி ஆகிட்டு அதை உரமாக வச்சுருவோம். நாம இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க, ரொம்ப சிம்பிள் சமையல் தான். ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அடுத்து என்ன ரெசிபிங்கிறத பார்க்கலாம். தோசைக்கு தொட்டுக்கிற மாதிரி வேர்க்கடலை சட்னி, அப்புறம் வந்து ஒரு சாம்பார், அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து வேர்க்கடலை சட்னிக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம், அதுக்கப்புறமா சாம்பார் பண்ணுறதை பார்க்கலாம். இப்போ பாருங்க, இந்த பக்கம் எண்ணெய் விட்டு காய வச்சுப்போம் சாம்பாருக்கும். கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருந்தேன், காஞ்சிட்டு சட்னிக்கு வந்து வரமிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் 4, பூண்டு ஒரு 4 பல், இது கூடவே வந்து பச்சை வேர்க்கடலை அதையும் சேர்த்துருவோம். நம்ம எண்ணெயில் ஒரு பிரட்டை பிரட்டிக்கலாம். பாருங்கள், ரொம்ப வறுபடணும்னு இல்லை, லைட்டாக அந்த கோட் ஆனால் போதும், லைட்டாக வறுபட்டால் போதும். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிடுவோம். தேவையான உப்பு, தேவையான உப்பு சேர்த்துட்டு தேங்காய், நல்லா ஒரு கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் சேர்த்து இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே அந்த பக்கம் வந்து எண்ணெய் விட்டுருந்தோம், அது காஞ்செடுத்து நம்ம வந்து தாளிச்சுட்டு வெங்காயம் எல்லாம் வதக்கிடலாம். நம்ம எண்ணெயும் காஞ்செடுத்து கொஞ்சம் கடுகு, 2 சீரகம், 1 பிஞ்சு வந்து வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை,
ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம் மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு மூணு சின்ன வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன். சாதியும் சேர்த்துக்கிறேன். ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கலாம். பாருங்கள் வெங்காயமும் வதங்கிருத்தேன். அது வதங்கிறதுக்குள்ளே நான் என்ன பண்ணேன்னா, இந்த பக்கம் வந்து வேர்க்கடலை சட்னியும் ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதை தாளிக்கணும். ஸோ இந்த வெங்காயம் வதங்கினதுனால நம்ம வந்து முதல்ல தக்காளியை சேர்த்துருவோம். இதுக்கு ஒரு ரெண்டு தக்காளி, இது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடியும் உப்பும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி, அப்புறம் உப்பு. தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும் நல்லா. வெங்காயம் சட்னி மேலேயே போட்டிருக்கேன், கறிவேப்பிலை. அவ்வளோதான், இதே சுட சுட அந்த வெங்காயத்தில் போட்டிருக்கேன். அவ்வளோதான், நம்மளுடைய வேர்க்கடலை சட்னி ரெடி ஆகிடுது. இந்த பக்கம் வந்து தக்காளி வதங்கின்னு இருக்கு, இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும். பாருங்கள், நான் வந்து பாசிப்பருப்பும் கேரட்டும் வேக வச்சுருக்கேன். நீங்கள் எந்த காய் கூட இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். பீன்ஸு, கேரட்டு, இல்லை முருங்கைக்காய் இருந்தால் முருங்கைக்காய், கத்திரிக்காய் இருந்தால் அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பாசிப்பருப்பும் கேரட்டும் மட்டும் வேக வச்சுருக்கேன். ஒரு கரண்டி பாசிப்பருப்பு, இந்த கரண்டியில் நான் ஒரு கரண்டி பாசிப்பருப்பு எடுத்துகிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு அது கூட வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி பெருங்காயம் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா மசிச்சிருவோம். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுது. புளி வந்து நீர்க்க கரைச்சி வச்சுருக்கேன், ரொம்ப தேவையில்லை, ஏன்னா தக்காளியிலே புளிப்பு இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி நீர்க்க கொஞ்சம் விட்டால் போதும். இது கூட என்ன போட போகிறோம்னா, இன்றைக்கி குழம்பு பொடி தான் சேர்க்க போகிறேன். குழம்பு மிளகாய் பொடி, அதாவது வரமிளகா, தனியா, மஞ்சள் பொடி சேர்த்து அரைச்ச பொடி தான் நான் இங்கே சேர்க்க போகிறேன். அப்படி சேர்த்து அரைச்சது இருந்தால் சேருங்க, இல்லைனா தனித்தனியாக இருக்கிறது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது வந்து சிஎம் பொடி அப்படின்னு சொல்லிட்டு மில் ஹவுஸில் கிடைக்குது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களோட பொடி வெரைட்டிஸ்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாமே வந்து கிடைக்குது. மில் ஹவுஸில் இருக்குது. அவங்களுடைய நம்பரும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இப்போ நான் இதில் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் வந்து குழம்பு மிளகா பொடி சேர்க்குறேன். ஆல்ரெடி நம்ம வந்து தக்காளி வதங்கும் போது உப்பு சேர்த்தோம், இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். டிஃபன் சாம்பார் அப்படிங்கிறதுனால வந்து புளிப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாலே போதும், ரொம்ப புளிப்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. தக்காளி சேர்க்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம், இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், ஒரு கொதி வரட்டும். அப்புறம் இந்த பருப்பை சேர்த்துடலாம். அப்புறம் நல்ல ஒரு கொதி வந்துடுது. கொஞ்சம் பெருங்காய பொடியும் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு இந்த பருப்பையும் சேர்த்துறேன். தண்ணி விட்டு அலம்பி விட்டுடலாம். நல்லா கொதிச்செடுத்து கொத்தமல்லி போட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய டிஃபன் சாம்பார் வந்து ரெடி ஆகிடுது. இது ஆக்சுவலாக தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு தான் இன்றைக்கி வந்து வேர்க்கடலை சட்னி, அதுக்கப்புறம் வந்து டிஃபன் சாம்பார் பண்ணது. ஸோ இது உங்களுக்கு வந்து தோசையும் நான் ஒன்றும் பார்த்து காமிச்சிடுறேன். இப்போ இதை எடுத்து வச்சுட்டு அதை பார்த்து காமிக்கிறேன். தோசையும் ஒன்று வாத்துறேன். தோசையும் ரெடி ஆகிடுது. இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க, வேர்க்கடலை சட்னி, அப்புறம் வந்து டிஃபன் சாம்பார். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இந்த டிஃபன் சாம்பார் வந்து நீங்கள் வந்து இட்லி, தோசை, அதுக்கப்புறம் பொங்கல் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த சட்னியும் வந்து இட்லிக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு கூட நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டெஃபினட்டாக இந்த மாதிரி ட்ரை பண்ணலைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து என்ன ரெசிபிங்கிறத பார்க்கலாம். பட்டாணி மசால் இதுதான் பார்க்க போகிறோம். இது வந்து சப்பாத்தி, அப்புறம் பூரி, பிரெட்டு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளான ஒரு கிரேவி தான் நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் பச்சை பட்டாணி வாங்கிட்டு நல்லா அந்த காஞ்ச பட்டாணிக்குள்ளே அதை வாங்கிட்டு நைட்டு நல்லா ஊற வச்சுருங்க. நல்லா வாஷ் பண்ணிட்டு நைட்டு ஊற வச்சுருங்க. காலையில் எழுந்து அந்த பட்டாணி, அதுக்கப்புறம் அதோட மஞ்சள் பொடி, கொஞ்சோண்டு
பெருங்காயமும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் விளக்கெண்ணெயோ இல்லைன்னா நல்லெண்ணெயோ ஒரு ஸ்பூன் விட்டு வேக வச்சுருங்க. ரொம்ப நல்லா அப்படியே மாவு மாதிரி நல்லா வெந்திருக்கும். இங்கே பாருங்கள், நான் வெந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தெரியுதா உங்களுக்கு, முழுசு முழுசாகவும் இருக்கும். அதே மாதிரி நல்ல மாவாக வெந்தும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வெந்தும் நல்லா சிம்மில் வச்சு ஒரு 5-6 விசிலுக்கு மேலே விடுங்க. அப்போ தான் வந்து நல்லா வேகும். ஏன்னா பட்டாணி வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் நல்லா வேகணும்னா சிம்மில் வச்சு ஒரு 5-6 விசில் விட்டுருங்க. இது ரொம்ப சிம்பிளாக அப்படியே டக்குன்னு பண்ணலாம். இது வெறுமையும் சாப்பிட்லாம், நாம சப்பாத்தி நான் சொன்ன மாதிரி பூரி எல்லாத்துக்குமே தொட்டுண்டும் சாப்பிட்லாம். தாளிக்கிறதுக்கு ஒரே ஒரு பட்டை 2 கிராம்பு தான். எண்ணெய் காஞ்சிட்டு ஒரு பட்டை 2 கிராம்பு, இது கூடவே வந்து ஒரே ஒரு வெங்காயம் அதையும் சேர்த்துறேன். கருவேப்பில பெருங்காய பொடி, இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அரைச்சி வச்சிருக்கோம். நம்ம காரத்துக்கு வந்து வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்க்க போறோம், வேற எந்த காரமும் சேர்க்க போறதில்லை. அதனால பச்சை மிளகாய் நீங்க எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ, அதாவது பட்டாணி எந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டீங்களோ அந்த அளவுக்கு பச்சை மிளகாய் மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு இஞ்சி, ஒரு 5-6 பல்லு பூண்டு, ஒரு 2 பச்சை மிளகாய், நல்ல பெரிய பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் எடுத்து சேர்த்து அரைச்சிட்டேன். இப்போ அதை சேர்த்துடலாம். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போக கொஞ்சம் வதங்கணும். வெங்காயம் வதங்கிட்டு ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சமாக ஒரு புளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துருக்கோம். ஏற்கனவே பட்டாணி வேக வைக்கும்போது உப்பு போட்டிருக்கோம், அதனால உப்பு மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க. தக்காளி வதங்கி நம்ம வெந்த பட்டாணியை சேர்த்து நல்ல ஒரு கொதி வந்துடுது. இப்போ வந்து கொத்தமல்லி தூவிடலாம், ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் வந்து புரிஞ்சிக்கலாம். நம்ம அவ்வளோதான், நம்மளுடைய பட்டாணி மசால் ரெடி. இது வந்து சப்பாத்தி பூரி தோசை பிரெட் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். அதை தவிர நீங்க வந்து தனியா கூட இப்படி சாப்பிடலாம். நல்லா அழகா ஒரு கப் எடுத்துட்டு நல்லா ஃபில்லிங் ஆயிடும். நமக்கு வெங்காயம் வந்து கட் பண்ணது பச்சை வெங்காயம், அது கொஞ்சம், அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் ஓம பொடி, அவ்வளோதான். இப்படி சாப்பிட்டீங்கன்னா வயிறு நல்ல ஃபில்லிங்காகவும் ஆகிடும், ரொம்ப நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். ஸோ இது வந்து தொட்டுண்டும் சாப்பிடலாம், அப்படியும் சாப்பிடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ட் தான், எதுவுமே கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் அந்த பட்டாணியை வேக வச்சா போதும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணலைன்னா கண்டிப்பாக இந்த பட்டாணி மசாலா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அடுத்து என்ன ரெசிபிங்கிறத பார்க்கலாம். அதாவது உருளைக்கிழங்கு அப்புறம் பிரெட்டெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து கட்லெட் பண்ண போகிறோம். ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம், நம்ம பொறிச்சு எடுக்க போகிறதில்ல. ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுட்டிங்கன்னா டக்குன்னு பண்ணிடலாம். ஸோ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருவோம். நாம நான் ஒரு 2 உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ என்னென்னலாம் மிக்ஸ் பண்ணுறதுன்னு அப்படியே பார்த்துடலாம். 2 உருளைக்கிழங்கு வேக வச்சது, கொஞ்சம் மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு வேக வச்சது, அப்புறம் கொஞ்சோண்டு புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரே ஒரு பல்லு பூண்டு, ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, அப்புறம் 2 ஸ்லைஸ் வந்து பிரெட் எடுத்து வச்சுருக்கேன், உப்பு, கொஞ்சம் கரம் மசாலா, அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ட் தான். இதில் வேணும்னா நீங்கள் வந்து ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம், இல்லை வேறு ஏதாவது மசாலா யூஸ் பண்ணணும்னா பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம், அதெல்லாம் ஆப்ஷனல் தான். அப்புறம் குடமிளகாய் இருந்தது அப்படின்னா அது கூட நீங்கள் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஒன்று ஒன்று அப்படியே மிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இது கூட சில்லி ஃப்ளேக்ஸையும் சேர்த்துடலாம்.
கொஞ்சம் கரம் மசாலா. ஏற்கனவே உப்பு போட்டு தான் வேக வச்சிருக்கோம். ஸோ அந்த வெங்காயத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடும். அப்புறங்க நான் வந்து ரெண்டு ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். இதை சைடில் ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு ஒயிட் பார்ட் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் நான். இதை வந்து நீங்கள் வந்து டக்குன்னு பண்ணிடலாம், இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் நடுவில் வந்து சென்டரில் வந்து இதை ஸ்டஃப் பண்ணிவிட்டு இந்த உருளைக்கிழங்க ஸ்டஃப் பண்ணி ரோல் பண்ணி கூட பண்ணலாம். அதை விட இதில் நல்லா பிச்சு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு வேலை முடிஞ்சிடும், ஈஸியாக முடிஞ்சிடும். அதனால தான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். மேலே நல்லா பொடி பொடியாக பிச்சு பிச்சு போட்டுட்டேன், சேர்த்தாப்பில் பிசைஞ்சிருங்க. இதெல்லாம் பசங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே நம்ம வந்து ரெடியாக பிரெட் எல்லாம் ரெடியாக இருந்ததுன்னா உடனே பண்ணிடலாம். நம்ம வந்து பிரெட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் இன்றைக்கி வந்து ஃப்ரெஷ் பிரெட் இருந்ததுனால நான் வந்து பிரெட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து பிரெட் க்ரம்ஸ் இருந்ததுன்னா அது கூட சேர்த்துக்கலாம். பிரெட்டும் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக ஒரு ரெண்டு டீஸ்பூன்கோ இல்லை மூணு டீஸ்பூன்கோ அந்த பிரெட் க்ரம்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நீங்கள் பிரெட்டு வாங்கினீங்கன்னா அந்த ஓரத்தில் இருக்க பார்த்தீங்களா, அதை நல்லா கட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்து வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரெட் க்ரம்ஸ்ன்னு தனியாகவே நீங்கள் போய் தனியாக வாங்க வேண்டாம், அதையே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வெறும் பிரெட்டு மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் வீட்டில் என்ன இருந்தாலும் பிரெட்டே இல்லை, பிரெட் க்ரம்ஸ் தான் இருக்குது அப்படின்னா அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம விருப்பம் தான். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு, கட்லெட் ஷேப்புக்கு பண்ணிக்கலாம் நம்ம. இந்த மாதிரி எல்லாமே ஷேப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இன்னைக்கு ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம், பொரிக்க போகிறது இல்லை. இந்த பக்கம் அவ்வளோதான் பாருங்க, கரெக்டாக வந்துடும் இந்த ஷேப்பு. இப்போ ஒரு ஆறு கட்லெட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த பக்கம் வந்து சப்பாத்திகள் தான் வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அப்படியே அடுக்கி வச்சிடலாம். லைட்டை திருப்பி போட்டுடலாம். நம்மளுடைய கட்லெட் வந்து ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி கட்லெட் வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம், அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி எல்லாம் பண்ணிக்கலாம் நாம். இது வந்து சாஸ் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். பர்கர் பன் இருந்ததுன்னா நீங்கள் இதை வந்து இந்த கட்லெட்டை வச்சுட்டு மேலே வந்து வெள்ளரிக்காய் தக்காளி வெங்காயம் அதெல்லாம் வச்சுட்டு ஒரு ஃபுல் மீலாகவே அழகாகவே சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கட்லெட் ட்ரை பண்ணல அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள், உங்கள் வீட்டு பசங்களுக்கு எல்லாம் பிடிக்கும். ஸ்கூல் விட்டு வரதுக்குள்ளே பார்த்தோடனே டக்குன்னு பண்ணிடலாம். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அடுத்து என்ன ரெசிபிங்கிறத பார்க்கலாம். போண்டா தான் பண்ண போகிறோம். இதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா, ஒரு கப்பு மைதா, ஒரு கால் கப்பு வந்து கடலை மாவு, அப்புறம் ஒரு அரை கப்புக்கு வந்து தயிர், அப்புறம் பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் பெருங்காயம் எல்லாமே நம்ம வந்து சேர்க்கணும். ஸோ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறோம். இப்போ நாம் மைதா மாவு ஒரு கப்பு, கடலை மாவு கால் கப்பு, தேவையான உப்பு, பச்சை மிளகா, இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி,
கொஞ்சமாக வந்து சக்கரை கால் டீஸ்பூனுக்கு, அப்புறம் 2 டீஸ்பூன் வந்து தேங்காய். ஃபஸ்ட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு நல்லா மிக்ஸ் ஆகிடுது. இப்போ 1/2 கப்பு தயிர் வந்து சும்மா கடைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ இதை விட்டு பிசைஞ்சிக்கலாம். மிச்சத்துக்கு பேலன்ஸ்க்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். பாருங்க, மாவு நல்லா இந்த பதத்தில் இருக்கணும், தெரியுதா? ஸோ இது வந்து 1/2 ஹவர் ஊறட்டும், அதுக்கப்புறமா நம்ம போண்டா போக போட ஆரம்பிச்சிடலாம். மாவு மிக்ஸ் பண்ணி 1/2 மணி நேரம் ஆச்சு, நல்லா ஊறிடுது. நம்ம வந்து பெருங்காயம் போட்டு மிக்ஸ் பண்ணலாம், அதனால் இப்போ வந்து பெருங்காயம் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பெருங்காயம் பொடியை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எண்ணெயை காய வச்சுப்போம். கை வைக்கிறதுக்கு முன்னாடி எண்ணெயை காய வச்சிடலாம். இப்போ பெருங்காயம் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இந்த ஆப்ப சோடான்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். ஆப்ப சோடா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ எண்ணெய் காயட்டும், காஞ்சதுக்கப்புறம் நம்ம போட்டுடலாம். எண்ணெய் காஞ்சிருது, நம்ம வந்து போண்டா போட்டுடலாம். இதே மாதிரி அடுத்த செட்டையும் போட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லா போண்டாவையும் பண்ணி எடுத்துக்கலாம். நாம் மைதா மாவு போண்டா ரொம்ப சிம்பிள் ஈஸி தான். கொஞ்சம் கடலை மாவு சேர்த்து நம்ம பண்ணியிருக்கோம். இதோடய டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணலைன்னா வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இது காஃபியோடையோ டீயோடையோ சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு காஃபியோட இல்லை டீயோட கண்டிப்பாக சாப்பிடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ 6வதாக நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து எப்பயும் போல் ஈஸியான ஒரு வடை. என்னென்னா, கருப்பு உளுந்தும் பச்சை பயிறு அப்புறம் வெள்ளை உளுந்து சேர்த்து ஒரு வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. ஸ்நாக்ஸ் எப்பயுமே வந்து உளுந்த வடை பண்ணுவோம், இல்லை உளுந்த போடா பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். அதாவது நம்ம வந்து என்ன யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்கிறோம், உளுந்து தான் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். நம்ம கருப்பு உளுந்து வந்து 1 கப்பு, அப்புறம் வந்து வெள்ளை உளுந்து 1 கப்பு, 1/2 கப்பு வந்து பச்சை பயிறு. இது மூணுத்தையும் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க. 5-6 மணி நேரத்துக்கு மேலே நல்லா ஊறணும், ஏன்னா கருப்பு உளுந்து ஊறுறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் நல்லா ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் வடியை விட்டுட்டு அரைச்சிட்டு இதை நீங்கள் வந்து போண்டாவாகவும் போடலாம், இல்லைனா வந்து வடையாகவும் போடலாம். அது நம்மளுடைய விருப்பம் தான். ஸோ எப்படி வருதோ, நீங்கள் மாவு அரைச்சி அந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு எப்படி கிடைக்குதோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ வந்து நான் ஊற வச்சு ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இதுக்கு வந்து நான் வந்து பச்சை மிளகா பாருங்கள், கருப்பு உளுந்து, வெள்ளை உளுந்து, அதுக்கப்புறம் வந்து பச்சை பயறு, இது எல்லாமே ஊறி ரெடியாக இருக்க தண்ணியெல்லாம் வடியை விட்டு எடுத்து வச்சுருக்கேன். 1/2 இன்ச்சுக்கு இஞ்சி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய், 1 மீடியம் சைஸில் 1 வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, அப்புறம் பெருங்காயம் கொஞ்சம் அரிசி மாவு, அப்புறம் தேவையான உப்பு சேர்த்துக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். எப்பயும் சொல்கிறது தான், வடைக்கு அரைக்கும் போது ரொம்ப தண்ணி விட்டு அரைக்க வேணாம். நீங்கள் மிக்ஸி நிறையா போட்டிங்கன்னா கிரைண்டரில் அரைச்சிக்கலாம், இல்லைன்னா கம்மியாக இருந்தால் மிக்ஸியில் அரைச்சிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி மிக்ஸியில் தான் அரைக்க போகிறேன். ஸோ அதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம்.
தண்ணி ரொம்ப விடாம கொஞ்சம் தெளிச்சு தெளிச்சு தண்ணி விட்டு அரைச்சுக்கோங்க. வடைக்கு வந்து மாவு அரைச்சுட்டோம், ரொம்ப நைஸா அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி குறை குறைன்னு அரைச்சுட்டா போதும், தெரியுதா? சோ இந்த மாதிரி இருந்தா போதும். இதை வந்து ஒரு பவுல்ல மாத்திப்போம். மாத்திட்டு நம்ம மிச்சதெல்லாம் மிக்ஸ் பண்ற நேரத்துல என்ன பண்ணுவோம்னா எண்ணெய் வச்சிடலாம். எண்ணெய் காஞ்சுட்டு இருக்கட்டும் அதுக்குள்ள. இப்போ வந்து அரைச்ச மாவில் வந்து இஞ்சி, பச்சை மிளகா, வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம், அரிசி மாவு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருங்காயப்பொடி, அரிசி மாவு வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் போதும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். இப்போ நாம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா வடையாக போட்டுடலாம். எண்ணெய் நல்லா காஞ்செடுத்து வடையாவோ போண்டாவாவோ எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். இதில் வந்து கருப்பு உளுந்து சேர்க்கறதுனால கருப்பு உளுந்து ஊறுறது மட்டும்தான் லேட் ஆகும். அதனால கொஞ்சம் முன்னாடியே ஊற வச்சுக்கோங்க. ஒரு 5 மணி நேரமாவது ஊறணும், அப்போ தான் அது நல்லா ஊறும். வடை ரெடியாக எடுத்து எடுத்துடலாம். இந்த மாதிரி குறை குறைன்னு அரைச்சி போடுங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததையும் தட்டிக்கலாம். நாம எப்பயும் போல ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெடி தான். வடை வந்து எல்லாருக்கும் பண்ண தெரியும். இன்னைக்கு நம்ம வந்து 3 பருப்பும் சேர்த்து பண்ணிருக்கோம், அவ்வளவுதான். இந்த மாதிரி அரைச்சு பண்ணும்போது இதுக்கு வந்து தனி டேஸ்ட் இருக்கும். ஸோ கண்டிப்பா வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணலன்னா டெஃபினட்டா ட்ரை பண்ணுங்க, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். ரெசிபியும் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். நான் அடுத்த ஒரு செட் ஆஃப் 6 ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன்.